Hi friends, welcome to my channel Crispin's Hobbies. இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் வச்சு கோபி மஞ்சூரியன் தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவரை ஹிந்தியில் சொல்கிறது தான் கோபி. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் வினிகரும் ஊற்றி வச்சுக்கோங்க. வினிகரும் ஊற்றி வச்ச பிறகு இந்த காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி, ஏன்னா நம்ம ஹாட் வாட்டரில் போட போகிறது இல்லை, அதனால் சின்ன சின்ன பூச்சி ஏதாவது இருந்ததுனாலும் செத்து போகிறதுக்காக நம்ம வந்துட்டு இந்த உப்பும் வினிகரும் கலந்த கலவையில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்துட்டு ஒரு 4-5 ஸ்பூன் மைதா மாவு போட்டிருக்கேன். அதே அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டு வச்சுருக்கேன். எவ்வளவு மைதா மாவு எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவல் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுத்துக்கணும். 5 ஸ்பூன்னா 5 ஸ்பூன், 6 ஸ்பூன்னா 6 ஸ்பூன், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளவு இது தேவையோ, மசாலா தேவையோ அந்த அளவுக்கு. அது கூட வந்துட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக அது வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் பெப்பர் போட்டிருக்கேன். ஸோ பெப்பர் போட்டுட்டு அவ்வளவுதான், வேறு எதுவும் நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. இந்த நல்லா இந்த மாதிரி பெப்பரை நான் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ க்ரஷ் பண்ணி போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். நல்லா கரைச்ச பிறகு இதை நம்ம வந்துட்டு டிப் பண்ணிக்கலாம். ஸோ டிப் பண்ணி ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மொத்தமாக போட்டாலும் பிரச்சனை இல்லை. இது ஆயில் ஹீட் ஆகிடுச்சான்னு பார்க்குறேன் நான். ஆயில் பரவாயில்ல, ஹீட் ஆகிருக்கு. நல்லா ஹை ஃப்ளேம்லே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். உள்ளெல்லாம் நல்லா வெந்துடும். நல்லா ஹை ஃப்ளேம்லே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக நல்லா க்ரஞ்சியாக கிடைக்கும். இது பிள்ளைங்களுக்கு தனியாக ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இதுக்கு மேலே லைட்டாக ஏற்கனவே பெப்பர் போட்டிருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும். நமக்கு ஈவினிங் டீ டைமுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறதுனா கூட கொஞ்சமாக பெப்பரும் கொஞ்சம் சால்ட்டும் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நான் ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு நம்ம அதை ஃப்ரை பண்ணி இப்போ நல்லா வெந்துருச்சு. வெந்த பிறகு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் வந்துட்டு கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதை போட்ட பிறகு இந்த ஆனியனையும் கேப்சிகத்தையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைனீஸ் டிஷ்ங்கிறதுனாலே அதில் ஜிஞ்சர் கார்லிக்கோட ஃப்ளேவர் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் வந்து லாஸ்ட்டில் தான் போட்டேன். அப்புறம் கொஞ்சமாக சீனி போட்டுக்கோங்க. எதுக்குன்னா அந்த கலர் சேஞ்ச் வந்துட்டு வராமல் இருக்கும், கொஞ்சம் க்ரஞ்சியாகவும் நமக்கு கிடைக்கும். அதோட பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் வந்துட்டு கார ஆட் பண்ண பிறகு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, பிறகு வேணாலும் ஆட் பண்ணலாம், அது பரவாயில்ல. அப்புறமா சாசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் இவ்வளோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆட் பண்ணுறதுனால சோயா சாஸ்லேயே வந்துட்டு சால்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் சால்ட் போட்டாலும் பிரச்சனை இல்லை. அப்புறமா நான் வந்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளவு திக்காக வேணும்னா இவ்வளவு போதும். கொஞ்சம் கூட லூஸாக வேணும்னா, கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு அது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம இந்த கொஞ்சம் கூட சால்ட்டும் கொஞ்சம் கூட காரமும் தேவைப்பட்டது. அதனால் நான் வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க என்னெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணுற டைமில் இதை அப்படியே செஞ்சு தனித்தனியாக வச்சுட்டு சர்வ் பண்ணுற டைமில் நம்ம இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த காலிஃப்ளவர் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.